வெல்கம் டு நிறை IAS அகாடமி சிதம்பரம் 25/12/2020 அன்று நடந்த சில நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். பிரதமர் வீடு கட்டும் திட்டம் புதுவைக்கு மத்திய அரசு விருது. அதன்படி 2019 ஆண்டுக்கான விருது யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கிராமத்தில் வீடு கட்டும் திட்டம் போல நகராட்சி மாநகராட்சி போன்ற இடங்களிலும் யூனியன் பிரதேசத்திலும் நகரத்தில் வீடு கட்டும் திட்டம் உள்ளது. இத்திட்டத்தை சிறப்பாக செய்ததற்காக 2019 ஆண்டுக்கான வீடு கட்டும் திட்ட விருது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு கிடைத்துள்ளது. அடுத்ததாக பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவம் மறைவு. இவர் அழகர் கோயில், அறியப்படாத தமிழன் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய அழகர் கோயில் நூலானது கோயில் ஆய்விற்கு முன்னோடியாக திகழ்கிறது. இன்றைக்கு தொல்பொருள் ஆய்வு போன்ற நிகழ்வுகளுக்கு இந்நூல் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 96வது பிறந்த நாள் 25/12/2020 அன்று கொண்டாடப்பட்டது. கிறிஸ்மஸை ஞாபகம் வைத்து கொள்ளலாம் இவருடைய பிறந்த நாளை தெரிந்து கொள்ள. அடுத்ததாக புதிய வேளாண் சட்டங்களை 2 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தி பரிசீலிக்கலாம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ராஜ்நாத் சிங் இதை பற்றி கூறியுள்ளார். திரும்பவும் அவர் பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று. கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராகிறார் 21 வயது கல்லூரி மாணவி ஆர்யா ராஜேந்திரன். இவரே குறைந்த வயதில் மேயராகும் முதல் பெண்ணாகும். அதாவது தற்போது உள்ளாட்சிக்கான தேர்தல் கேரளாவில் நடந்தது. அதில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆர்யா ராஜேந்திரன் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு மேயர் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுபோல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். என்றும் உங்களுடன் நிறை IAS பயிற்சி மையம் சிதம்பரம். நன்றி, வணக்கம்.